ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 25ஆம் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த பாசுரத்தை கேட்போமா? வெங்கடமுடையான் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் திங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சவயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் வாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து Yeah.
அவன் கருத்தை பார்க்கலாம். தேவகியின் மகனாக நள்ளிரவில் பிறந்து ஒளித்து வளர்வதற்காக யசோதையிடம் சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாமல் கம்சன் உன்னை அழிக்க நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அந்த கம்சன் வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த திருமாலே, உனது அருளை யாசித்து வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பூமிப்பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் தான் கண்ணனை துயில் எழுப்பி அவனுக்கே தான் தொண்டு செய்ய வேண்டும் என்று திருப்பாவையிலே பிரார்த்திக்கிறாள். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்தன. அதற்கு மேலே 10 பாசுரங்களாலே 10 பெண்பிள்ளைகளை எழுப்பி தன்னோடு கூட்டிக் கொண்டாள். மேல் 16 பாசுரம் முதல் 20 பாசுரம் வரை கோயில் காப்பான், வாசல் காப்பான், நந்தகோபாலன், யசோதை, பலராமன், நப்பின்னை ஆகியவர்களை எழுப்பினாள். அதற்கடுத்ததாக 21 பாசுரம் தொடங்கி 25 பாசுரம் வரை நேரடியாக கண்ணனையே துயில் எழுப்பி அவன் மெதுமெதுவாக தனக்கு கடாட்சிக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து படுக்கையிலிருந்து பேசாமல் எழுந்து நடந்து சிம்ஹாசனத்திற்கு வந்து அமர வேண்டுமென்று பிரார்த்தித்து நடந்து வந்த கண்ணனுக்கு பல்லாண்டு பாடியது வரை நாம் அனுபவித்து உள்ளோம்.
இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது திருப்பாவையினுடைய 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன்வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் இன்றைய தினப்பாசுரம். இந்த பாசுரத்தாலே நாங்கள் உன்னை அறுத்தித்து வந்தோம், நாங்கள் எதற்காக வந்தோம் என்று கேட்டு எங்களுக்கு என்ன கஷ்டம் உள்ளதோ அதை போக்கிக் கொடுக்க வேண்டும், நாங்கள் எதை ஆசைப்படுகிறோமோ அதை நீ பெற்று கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். மற்றொரு விசேஷம், தன்னுடைய மாமியார்கள் ரெண்டு பேரையும் பற்றி புகழ்ந்து கூறக்கூடிய பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் தேவகி பிராட்டிக்கு மகனாக பகவான் பிறந்தார். ஆவடி மாதத்திலே ரோஹிணி அஷ்டமி கூடிய நட்சத்திரத்திலே கண்ணன் தான் பிறந்தார். ததோகில ஜகத்பத்ம போதாய அச்சுத பாவனுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. சூரியன் எப்படி கிழக்கு திசையில் உதிக்கிறாரோ, ஆனால் சூரியன் பிறக்கிறார் புதிதாக உண்டாகிறார்னு நாம் சொல்லுவதில்லையோ, அதே போல தேவகி வயிற்றில் பகவான் தோன்றினார், புதிதாக உண்டாக்கப்படவில்லை, இருக்கும் பெருமான் அவதரிக்கிறான் என்று நாம் அறிகிறோம். அப்ப பகவான் அவனுடைய வயிற்றில் உலகனைத்தையும் வைத்திருப்பார் என்று கேள்விப்பட்டுள்ளோம். அந்த பகவானையே தன்னுடைய வயிற்றில் வைத்து பெற்றெடுத்த பெருமை தேவகி பிராட்டிக்கு தானே. அதனால் தான் ஒரு தீன ஆண்டாள் சொன்னாள், இல்லாட்டா பெயரையே சொல்லியிருக்கலாமே. கீழே பலமுறை யசோதை நந்தகோபாலன்னு பெயரை சொல்லியே அழைத்திருக்கிறாள். இப்போதும் தேவகிக்கு மகனாய் தோன்றி என்று சொல்லியிருக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்லுகிறாள். ஒருத்தி ஒருத்தி என்றால் தன்னிகரற்றவள் என்று அர்த்தம். இந்த ஊர்ல அவர் ஒரு பெரிய மனுஷர் அப்படின்னு சொன்னால் அவரும் ஒரு பெரிய மனுஷர், இன்னொருத்தரும் பெரிய மனுஷர்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஒருவர் பெரிய மனுஷர்னு சொன்னால் அவர் தான் பெரியவர், அவருக்கு நிகராக மற்றொருவர் கிடையாதுன்னு அர்த்தம். அதே போல ஒருத்தின்னு சொன்னால் தேவகிக்கு நிகராக மற்றொரு பெண்ணை சொல்ல முடியாது. பகவானையே தன்னுடைய வயிற்றில் வைத்த பெருமை அவளுக்கு உண்டோல்லையோ, பன்னிரு திங்கள்கள் வாய்த்து அவனை பெற்றெடுத்தாள். ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த தேவகி பிராட்டிக்கு மகனாக பிறந்தான். ஆனா பிறந்த இடத்தில் எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. ஒருத்தருக்கு சக்கரை கொடுத்து குழந்தை பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. சுத்தி கம்சனுடைய ஆட்கள். அதனால் அதே இரவு ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அன்று இரவே அங்கிருந்து புறப்பட்டு வசுதேவர் யமுனையை கடந்து ஆய்ப்பாடியில் வந்து விட்டாள். யசோதையினுடைய மகனாக வளர்ந்தார். யசோதையும் ஒருத்தின்னு சொல்ற ஆண்டாள். ஏன்னா யசோதைக்கும் நிகரானவர்கள் கிடையாது. தேவகி பெற்றெடுத்தாள், உண்மைதான், பெரிய பெருமைதான். ஆனால் தேவகியே யசோதையை பார்த்து பொறாமைப்படுவாளாம். இளமை இன்பத்தை இன்றெந்தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன். இப்போது கண்ணனுக்கு 10 வயது ஆகிவிட்டது. அவனுடைய இளமை பருவத்தை என்னால் காண முடிகிறதே தவிர பிறந்ததிலிருந்து 10வது வயது வரை அவன் என்னென்ன லீலைகளை செய்தான்னு இழந்து விட்டேனே. இளமை இன்பத்தை பெற்றேன், பிள்ளைமை இன்பத்தை விழுந்து விட்டேன், பிள்ளையாக இருந்ததை இழந்தேனே. அதை யார் பெற்றார்கள்? யசோதை. எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. கண்ணன் கோவர்தனம் செய்ததோ காளிங்க நர்த்தனம் செய்வதோ வெண்ணை உண்டதோ கட்டுப்பட்டதோ வாயிலே 7 உலகங்களையும் காட்டியதோ எல்லாவற்றையும் பார்த்தது யசோதை தானே. அப்ப வளர்க்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்தவள் யசோதை. அவளுக்கும் நிகரே சொல்ல முடியாது. பெற்ற பெருமை தேவகிக்கு, அவளுக்கும் நிகர் சொல்ல முடியாது. அதனால் தான் வம்பே வேண்டாம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி. கண்ணன் எங்கோ மறைந்து வாழ்கிறானாலே தரிக்க முடியவில்லை. தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கம்சன் தான் தீங்கு நினைத்த என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அப்ப கண்ணனுடைய மனதில் கம்சனை பத்தி எந்த தவறான எண்ணமும் கிடையாது. ஏன், எந்த ஜீவாத்மாவையுமே பகவான் வெறுப்பது கிடையாது. விபீஷணனையும் ராவணனையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். பிரஹ்லாதனையும் ஹிரண்யகசிபுவையும் தனக்கு மகனாகத்தான் பார்க்கிறார். எல்லா ஜீவாத்மாக்களும் தனக்கு தொண்டர்கள் தானே. யார் தன் காலில் விழுந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்ப தான் தீங்கு நினைந்த கம்சன்
கண்ணனை விரோதியாக நினைத்தானே தவிர கண்ணன் கம்சனை விரோதியாக நினைக்கவில்லை, ராமனே கூட நினைக்கவில்லை. மரணாந்தானி வைராணி என்று ராமன் தெரிவிக்கிறார். ராவணனுக்கு உயிர் பிரிந்தவுடன் விபீஷணன் வந்து, இவனுக்கு நான் தான் தம்பி, நான் தான் ஈமச்சடங்குகளை செய்ய வேண்டும், ஆனால் இவன் செய்த பாபத்துக்கு நான் செய்வதாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்ப ராமன் தெரிவிக்கிறார், அவன் உயிரோடு இருக்கும் வரை நம்மை விரோதியாக பார்த்தான், இப்ப உயிர் பிரிந்து விட்டது, இனி ந விரோதியாக அவன் கருத முடியாது, ஆகையால் உன் கடமை நீ செய்ய வேண்டும்னு ராமன் சொல்றார். நேற்று வரை நமக்கு அவன் விரோதின்னு சொல்லல, அவன் நம்மை விரோதியாக நினைத்திருந்தான்னு ராமனுடைய வார்த்தை. அப்ப தான் தீங்கு நினைந்த, கம்சன் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கண்ணனை கொல்ல வேண்டும்னு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாரோ அனைத்தையும் பொய்யாக்கி நான் பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே கம்சனுடைய வயத்தில் பெரிய நெருப்பை வைத்து விட்டாராம் பகவான். எங்க நெருப்பு, எங்கிருந்து நெருப்பு வந்ததுன்னால், இதுவரை ஆய்ப்பாடியில் இருந்த இடையர்களுடைய வயத்திலெல்லாம் நெருப்பு இருந்ததாம். வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன்னு சொல்றோமோ இல்லையோ, என்னது பயம்னு அர்த்தம். ஒரு பூதனை வந்தால் கண்ணனுக்கு என்ன ஆகிவிடுமோ, சகடாசுரன் வந்து என்ன செய்து விடுவானோ, வத்சாசுரன், கபித்தாசுரன், தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், அகாசுரன், எத்தனை அசுரர்கள் ஒவ்வொருவர் வரும்போதும் செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்றோமே, அதை போல பகவானுக்காக பக்தர்கள் எல்லாம் பயப்படுவார்களாம், வயிறு பிடிப்பார்களாம். கண்ணன் பார்த்தார், இனிமேல் இவர்கள் பயப்படக்கூடாது, பக்தர்கள் மனதுல பயம் என்கிற தீ உள்ளதே, அந்த தீயை எடுத்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே கம்சனுடைய வயத்திலே பயத்தை வைத்து விட்டாராம். வைத்த நெடுமாலே, நெடுமால் நெடுமால் என்றால் நீண்ட காலமாக பெரிய காதலோடு கூடியவர், மால் என்றாலே காதலோடு கூடியவர், நெடுமால் வெகு காலமாக நம் அனைவரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர், நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னைத்தான் நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம், வேறு எந்த பிரயோஜனமும் வேண்டாம், வேறு ஒருவரை பிரார்த்திப்பதும் தவறு, பகவானிடத்தில் வேறொன்றை பிரார்த்திப்பதும் தவறு, ரெண்டுமே பண்ணக்கூடாது இல்லையோ. இந்திரனிடத்தில் சென்று ஏதாவது பிரார்த்தித்தாலும் பகவானுடைய தொண்டன் இந்திரனிடத்தில் சென்றார்னு தப்பாயிடும். சரி சாமி, நான் பகவானுடைய தொண்டன், ஆனால் எனக்கு மோட்சம் வேண்டாம், கண்ணன் வேண்டாம், வீடு வேணும், வாசல் வேணும், செல்வம் வேணும், வியாபாரம் நடக்கணும்னு கேட்டா அதுவும் தவறு தானே. உன்னை அறுத்தித்து வந்தோம்னால் உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம்னு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை அறுத்தித்து வந்தோம், பறை தருதியாகில், நாங்கள் கேட்ட பறையை நீ கொடுத்தா என்றால் நினைவில் கொள்ள வேண்டும். பறை, பறை என்றால் மேலோட்டமான அர்த்தம், பேரி வாத்தியம்னு அர்த்தம். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாளே ஆண்டாள் பாடுவதை, அதனால பறை பறைன்னு மேலோட்டமாக அவர்கள் கேட்டால் ஓ நோன்பு நோற்பதற்காக பறை கேட்கிறாள்னு நினைத்து கொள்வார்கள். ஆனால் ஆண்டாளுடைய உண்மையான கருத்து, பறை என்றால் கைங்கரியம், பகவானுக்கு தொண்டு செய்வது. பறை தருதியாகில், நீ கைங்கரியத்தை கொடுத்தா என்றால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வம், திரு என்றால் மகாலட்சுமி தாயார், அவளுக்கு தகுந்த செல்வம். மகாலட்சுமி தாயார் ஒரு இடத்துல இருக்கணும்னால் அந்த கணவன் அவனுடைய இடத்துக்கு எவ்வளவு செல்வம் மதிப்பு இருக்க வேண்டும். அப்ப திருவுக்கு தகுந்த செல்வம், பெரிய பிராட்டியாருடைய மணவாளனாக இருப்பதற்கு தகுந்த ஐஸ்வர்யம் பகவானிடத்தில் உள்ளது. திருத்தக்க செல்வம் ஒரு அர்த்தம் சொன்னார். மற்றொரு அர்த்தம், திருவாலே தங்குகிற செல்வம், பெருமானுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எங்கே வந்ததுன்னால் பெரிய இடத்து பொண்ண கல்யாணம் பண்ணிண்டார், எல்லா பணமும் அவ மூலமா வந்தது. அப்ப திருத்தக்க செல்வம், பிராட்டி பகவானை விட்டு பிரிந்தால் அவருக்கு எந்த பெருமையும் இருக்காது, அவள் கூட இருக்கும் வரை பெருமையோடு இருக்கிறார். திருத்தக்க செல்வமும் சேவகமும், சேவகம்னா பகவானுடைய வீர செயல்கள், பராக்கிரமங்கள், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, நாங்கள் உன்னுடைய பற்றி பாட வேண்டும், வாயார பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தம்னா அனிஷ்டம், ஏதோ ஒன்று நம்மை துன்புறுத்துகிறது, அது நீங்க வேண்டும். மகிழ்வதுன்னா ஆனந்தப்படுவது. ஒருவர் ரக்ஷகன், காப்பாளன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காததை போக்க வேண்டும், பிடிச்சதை கொடுக்க வேண்டும், ரெண்டையும் பண்ணால் தானே காக்கிறார்னு சொல்லுகிறோம். அப்ப வருத்தம் தீர வேண்டும், அப்படின்னா சம்சாரம் தொலைய வேண்டும், இனி இந்த சம்சாரத்தில் துன்பப்படக்கூடாது. மகிழ வேண்டும்னால் வைகுந்தத்தில் பகவானை அடைந்து மகிழ வேண்டும் என்று பொருள் கொள்ளலாம். ஆனா ஆண்டாளுக்கு எண்ணம், சம்சாரம் கழிவது வைகுந்தம் அடைவதெல்லாம் பின்னால், இப்போது ஆண்டாளுக்கு வருத்தம் என்ன, பகவானை விட்டு பிரிந்திருப்பதுதான் வருத்தம், அது தீர வேண்டும், பகவானோடு சேர வேண்டும்.
ஆண்டாளுக்கு மகிழ்ச்சி என்ன? அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அப்ப வருத்தம் தீர்வதென்றால் பகவானை பிரிந்திருப்பது முடிந்து போய் அவனோடு சேர வேண்டும். மகிழ்வதென்றால் அவனுக்கு தொண்டு செய்து அதனால் அவன் ஆனந்தப்பட்டு அதை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். அப்ப உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னிடத்தில் பிரார்த்தித்து வந்திருக்கிறோம், நீதான் நாங்கள் ஆசைப்பட்டதை கொடுக்க வேண்டும். என்ன ஆசைப்பட்டோம்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. பறை பறைன்னு சொல்லுகிறாள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் கீழ்பாசுரத்திலே பார்த்தோம். இந்த பாசுரத்தில் வருத்தம் தீர வேண்டும், மகிழ வேண்டும்னு கூறுகிறாள். ஆனா இன்னும் என்னவென்று சொல்லவில்லை. சரியான நேரத்துக்கு காத்திருக்கிறாள். எதுவுமே சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். அசட்டுத்தனமா ஒருத்தர் கோபமா இருக்கிறச்சே போய் எதையான உன்னத்தை கேட்டு இல்லைன்னு ஆக்கிவிடக்கூடாது. சரியான சமயம் பார்த்துத்தானே கேட்க வேண்டும். அதற்காக பொறுத்திருக்கிறாள். 29வது பாசுரத்தில் எதற்காக வந்தோம்னு வெளியிடப் போகிறாள். மேலே 25 பாசுரங்களோடு இந்த பகுதி முடிந்தது. 26வது பாசுரம் தொடங்கி நேரடியாக கண்ணனிடத்தில் தான் என்னென்ன வேண்டும், எதை பிரார்த்தித்து வந்தோம் என்று கூறுகிறாள். என்ன அர்த்தம் என்பதை நாளைய தினம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ.